हलो फ्रेंड्स वेलकम टू अवर पल्ली मुरुगन मैट्रिमोनी चैनल नम्मलोड चैनल वळंगकूडिय इलवस वरण पदिवुगल मूलम उंगलुक्कु मनदिरुक्कु पिडित्त नल्वाळ्क्कै तुणै इंद पदिविन मूलम अमैय एंगलोडैय वाळ्त्तुक्कल वांग इंद्रैय वरण पार्ப்போம் பெயர் பாத்தீங்கனா அபிநயா இவங்களோட வயசு 33 வயசு ஆகுதுங்க இவங்களோட ராசி கும்ப ராசிங்க ஜாதின் பாத்தீங்கனா நாடார் வகுப்பை சார்ந்தவங்க படிப்பு பயோடெக்னாலஜி முடிச்சிருக்காங்க வேலை நிலைன்னு பாத்தீங்கனா இவங்க சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கறதா சொல்லிருக்காங்க நல்ல ஒரு இன்கம் வருதுங்க இவங்களோட திருமண நிலைன்னு பாத்தீங்கனா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவா இருந்தாலும் சம்மதம்னு சொல்லிருக்காங்க இவங்களோட முகவரின்னு பாத்தீங்கனா கேரளாவை சார்ந்த பெண்மணிங்க ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு 2-3 மெத்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நிறையா காம்ப்ளெக்ஸ்லாம் கட்டி வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுடைய அம்மா சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க அப்பா கூட தாங்க வசிச்சுட்டு இருந்தாங்க ஸோ இவங்களுடைய அப்பாவும் இப்போ தவறிட்டதுனால இவங்க வீட்டுக்கு ஒரே பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் சொந்த பந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லாதனால வரக்கூடியவர் வந்து தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கூடிய நல்ல ஒரு குணமான மனமாகனா வேணும் ஓரளவு படிச்சிருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க மற்றபடி ஜாதி வசதியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு துணையாக யாரும் இல்லாதனால மாப்பிள்ளையோட குடும்பம் ஓரளவு பெருசாக இருந்தாலும் ஓகே இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா பூங்கொடி இவங்களோட வயசு 35 வயசு ஆகுதுங்க எங்களோட ராசி மிதுன ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா உடையார் வகுப்பை சார்ந்தவங்க படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சென்னையில் வசிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு மட்டும்தாங்க இருக்குது மற்றபடி வேறு எந்த வசதியும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஓரளவு ஒரு 15 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் இவங்களுடைய அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே படிப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல தன்னை நல்லா பார்த்துக்கக்கூடிய அன்பான குணமான மனமாகனா வேணும்னு கேட்டிருக்காங்க வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஜனனி இவங்களோட வயசு 27 வயசு ஆகுதுங்க எங்களோட ராசி மேஷ ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி ஒரு தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடில் வசிக்கிறாங்க இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க வாடகை வீட்டில் தாங்க வசிக்கிறாங்க இவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே ப்ரைவேட் ஜாப்பில் தாங்க இருக்காங்க இவங்களுக்கு சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணிட்டதாகவும் இவங்க ஆனால் கொஞ்ச நாள் கூட ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப வருடமாக தனிமையில் இருந்து இவங்க வந்து இவங்களோட ஹஸ்பண்ட் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க தனிமையிலே தாங்க இருந்தாங்க இப்போ கம்பல் பண்ணி நாங்கள் திருமணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் தன்னுடைய பொண்ணை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கூடிய அளவுக்கு நல்ல குணமான மணமகனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் இது போன்ற திருமண வரங்கள் பற்றி இலவச பதிவுகளுடன் கொண்டே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க இப்போ நாம் போடக்கூடிய பதிவுகளுடன் கொண்டே உங்களுக்கு அப்டேட் ஆகும் தேங்க்யூ